அன்பார்ந்த மாணவ செல்வங்களே முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இருந்து இந்திரா என்கிற தமிழாசிரியை பேசுகின்றேன் மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த இணைய வழி வகுப்பை மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் கொடுக்கப்பட்டுள்ள பாடங்களை பாடங்களை தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் இப்பொழுது நம் ஆறாம் வகுப்பிற்குரிய முதல் பருவத்திற்கான இயல் ஒன்றில் செய்யுள் ஒரேநடை முடித்தாச்சு அடுத்ததாக விரிவானம் விரிவானம்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு துணைப்பாடம் இந்த துணைப்பாடத்தில் கனவு பலித்தது கடிதம் வகையை சார்ந்தது கடிதம் வந்து இரண்டு வகையாக எழுதப்படுகிறது ஒன்று அலுவலக கடிதம் இன்னொன்று நண்பனுக்கு கடிதம் இப்போ இந்த முறை கடிதம் என்பது உறவு உறவு சார்ந்த முறையை பற்றிய கடிதம் அவரவர்களுக்கும் நிறைய கனவுகள் இருக்கும் இல்லையா அத்தகைய கனவுகள் வந்து நினைவேறதுக்கு நம்ம கடுமையாக உழைக்கணும் வாழ்க்கையில் முயற்சி திருவினையாக்கும் என்பது முதுமொழி முயன்றால்தான் முடியும் என்பது முதுமொழி நம்ம முயற்சி செய்தால் தான் நம் எடுத்துக்கொள்கின்ற அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா இப்போ அந்த நுழையும் முன் அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் தமிழில் இயல் உண்டு இசை உண்டு நாடகம் உண்டு முத்தமிழ் என்று அழைக்கப்படும் மொழி நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழிதாம்மா இயல் இசை நாடகம் மூன்றும் இணைந்த தொகுப்பு தான் தமிழ் இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா இந்த கடிதமானது இடம் மதுரைல இந்த கடிதமானது நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் அன்புள்ள அத்தைக்கு இன்சுவை என்ற மாணவி தன்னுடைய அத்தைக்கு கடிதம் எழுதுகிறாள் வணக்கம் நான் நலம் நீங்கள் நலமா என் பள்ளி பருவ கனவு நனவாகிவிட்டது ஆம் அத்தை இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்து கொள்கிறேன் நான் ஆறாம் வகுப்பு படித்தபோது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே நினைவிருக்கிறதா அப்படின்னு இன்சுவை கேட்குறாங்க அதாவது இன்சுவைக்கு ஊக்கமளித்து வளர்த்து விட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா அவர்களுடைய அத்தை தான் அன்புள்ள அத்தைக்கு நான் நலம் நீங்கள் நலமா வருங்காலத்தில் உங்களை போல் அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம் இது ஆறாம் வகுப்பு படிக்கும்பொழுது அவள் எழுதிய கடிதம் வருங்காலத்தில் நான் வந்து உங்கள மாதிரியே நான் அறிவியல் சார்ந்த துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் சொல்லிட்டு இன்சுவை சொல்கிறாங்க நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன் அது உங்களுக்கும் தெரியும் தமிழில் படித்த அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள் என்னால் சாதிக்க முடியாதா தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு அவங்க அத்தைக்கிட்ட கேட்குறாங்க அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள் செய்திகள் பலவற்றை கூறி விளக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள் ஊக்கம் அதாவது ஊக்கப்படுத்தணும் ஒரு மாணவர்கள் வந்து உயர்வதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் அவரை வளர்த்தவர்கள் அதாவது ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அதாவது வீட்டில் இருக்கும் நேரத்தை விட பள்ளியில் இருக்கும் நேரம் தான் நம்ம அதிகமாக செலவழிக்கிறோம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பிள்ளைகள் வளருவதற்கு ஊக்கமளிக்கணும் என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள் என் கனவுகளுக்கு உரமூட்டியவை உங்களின் கடிதங்களே அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன் என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது இந்த இன்சுவைக்கு ஏற்படுகின்ற இந்த ஐயங்கள் ஐயம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் அதெல்லாம் அவங்க அத்தை தான் என்ன பண்ணுறாங்க படிக்கும் பொழுது அவளுடைய சந்தேகத்திற்குரிய விடைகளை சொல்லுவாங்க சரி இப்போ அதற்கு அடுத்ததாக அத்தை இன்சுவைக்கு எழுதுகிறாங்க என்னன்னு எழுதுகிறாங்கன்னு பார்ப்போம் இடம் சென்னை நாள் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி ஆறு அன்புள்ள என் சுவை இங்கு நான் நலமாக இருக்கிறேன் உன் கடிதம் கிடைத்தது ஆறாம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய் நம்ம படிக்கும் பொழுது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது இல்லையா நம்ம அஞ்சு வயசில் செய்யாத வேலைகளை நம்ம ஐம்பது வயசானாலும் நம்ம செய்ய மாட்டோம் அதனால தான் சின்ன குழந்தைங்கள்லாம் அனைத்தையும் கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் விருப்பப்படுவார்கள் இங்கு நான் நலமாக இருக்கிறேன் உன் கடிதம் கிடைத்தது ஆறாம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய் மகிழ்ச்சி தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம் சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே சாதனைக்கு மொழி என்பது ஒரு தடையே இல்லை மொழி மொழிக்கு சாதனை என்பது ஒரு தடையே இல்லை நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கின்றேன் நிலம் நீர் காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை அதாவது ஐம்பூதங்கள் சொல்வோம் இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தும் கலந்த கலவை தான் இந்த உலகம் இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலே நம்மளால என்ன பண்ண முடியாது உயிர் வாழ முடியாது சரிங்களா தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியம் என்ற நூலை எழுதியிருக்காரு இவர் வந்து அகத்தியமானவர் தான் தொல்காப்பியர் அவர் அவர் தொல்காப்பியம் தொல்காப்பியத்துல மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான இலக்கணங்கள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐந்தும் இல்லாமல் தமிழ் இலக்கணங்களே கிடையவே கிடையாது இதிலிருந்து உருவானது தான் அனைத்து இலக்கியங்களும் அதற்கடுத்ததாக தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் அது மட்டுமல்லாமல் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழர் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிட்டுள்ளது திரவப் பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து அதாவது திரவம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் அதாவது நீர் மாதிரி இருக்கும் சிறப்பு பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம் இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதை பற்றி தொல்காப்பியத்தில் இரண்டு வரிகள் கொடுத்துருக்காங்க நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் நிலம்னா தெரியும் உங்களுக்கு தீனால் தெரியும் நீர்னால் தெரியும் அது என்ன வலி வலினா காற்று விசும்புனா வானம் விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இந்த உலகமானது இந்த ஐந்து பூதங்களின் உள்ளே மயங்கி கிடைக்கின்றது என்று தொல்காப்பியத்தில் அந்த காலத்திலேயே தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்கார் திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு நம்ம தமிழர்களாலுமே நம்ம எதில் சிறந்தவர்கள் வீரத்தில் சிறந்தவர்கள் இல்லையா போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது பதிற்றுப்பத்து அதே பக்கத்தில் அந்த கட்டத்தில் பாருங்கள் நெடுவெல் ஊசி நெடுவசி பறந்த வடு நெடு வெல்லூசி நெடுவசி பரந்த வடு வடுன காயம் ஆறாத தழும்பும் சொல்வாங்க போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அதற்கடுத்ததாக சுராமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகின்றது நற்றினைனா எட்டு தொகை நூலில் தான் ஒன்று நற்றினை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு பதிற்று பத்து பரிப்பாடல் அந்த வழியில் வந்த இந்த இலக்கண நூல் தான் நற்றினை அதாவது சுராமீன் தாக்கியதில் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் கூறப்படு காணப்படுகின்றது முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவம் பற்றிய செய்திகள் வியப்பளிக்கின்றன அல்லவா தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது கலிலியோவை பற்றி தெரியும் உங்களுக்கு இக்கருத்து திருவள்ளுவமாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது திருவள்ளுவமாலை என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா அதாவது அறிவியல் சார்ந்த பாடல்கள் அதில் நான்கு வரிகளாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது திருக்குறளினுடைய கருத்துக்களை விரித்து இந்த மாலை என்ற நூலில் கபிலர் வந்து பாடல்களை எழுதியிருக்காரு அதில் என்ன கருத்துக்கள் அடங்கியிருக்குன்னா தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு அதாவது இந்த பனை மரம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பனை மரத்தில் இந்த ப பனித்துளிகள் பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பனை மரத்தை மேலே நம்ம ஏறி பார்க்கவே முடியாது அந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பனித்துளிகள் அது மட்டும் இல்லாமல் புல்வெளியில் இருக்கக்கூடிய அந்த பனித்துளிகளை அந்த இந்த சிறுவன் எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் இந்த புல்வெளியில் மேலே இருக்கக்கூடிய அந்த பனித்துளிகளில் அந்த பனைமரத்தினுடைய செய்திகள்னால் அதில் தெரியுமா பிம்பமாக தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள் சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள் நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் எப்பயுமே படித்து ஒருத்தவங்க பெரிய ஆள் ஆகிறாங்கன்னா சும்மாலாம் கிடையாது இல்லையா உழைக்கணும் அதே மாதிரி அந்த பாடம் சார்ந்த நூல்களெல்லாம் திரட்டி தொகுப்படுத்து நம்ம அதை உருவாக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன செய்திகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம படிக்கணும் நூலகத்தை நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும் அறிவியல் மனப்பான்மை பெருகும் தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும் தொடர்ந்து முயற்சி செய் நீ வெல்வாய் உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன் அன்புடன் உன் அத்தை நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்தேன் படித்து வந்தேன் உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின இவற்றை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் சமுதாயத்திற்கு என்னால் என்ற நன்மைகளை செய்வேன் அதற்கேற்ப பணியாற்றுவேன் நன்றி அத்தை அன்புடன் இன்சுவை தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யார் மேனால் குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவரை உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் சிவன் இப்ப இந்த விரிவானத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது நம்மளுடைய கனவு நினைவாவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் உழைப்பது மட்டாமல் மட்டுமல்லாமல் நம்மை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஊக்கப்படுத்துவதில் தான் உயர்வு என்பது உள்ளது சரியா நன்றி மாணவர்களே இப்போ இதனுடைய ஒரு சின்ன ஒரு காணொளி படத்தை நம்ம காணலாம் சரிங்களா நன்றி வணக்கம் அன்புள்ள அத்தைக்கு வணக்கம் நான் நலம் நீங்கள் நலமா என் பள்ளிப்பருவ கனவு நனவாகிவிட்டது ஆம் அத்தை இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்துக் கொள்கிறேன் நான் ஆறாம் வகுப்பு படித்த போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே நினைவிருக்கிறதா அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள் செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கமளித்துக் கொண்டே இருந்தீர்கள் என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள் என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களை இன்றும் பாதுகாத்து வருகிறேன் என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன் உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின இவற்றை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் சமுதாயத்திற்கு என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன் அதற்கேற்ப பணியாற்றுவேன் நன்றி அத்தை அன்புடன் இன்சுவை